வணக்கம், நல்லா இருக்கீங்களா? வெளிநாட்டில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவிலேருந்து போன ஒரு தமிழர் மருத்துவத்துறையில், அதாவது ஃபுட் சப்ளிமெண்ட்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மீன் எண்ணெய் மாத்திரை சாப்பிடுவோம், இருதயத்துக்கு நல்லது அப்படின்ட்டு. அப்புறம் முடி நல்லா வளரணும்னு விட்டமின் இ மாத்திரை எடுத்து சாப்பிடுவோம், அயன் மாத்திரை, இரும்பு சத்து குறைஞ்சிருச்சுன்னு சாப்பிடுவோம், இந்த மாதிரி எல்லாம் கால்சியம் சத்து குறைஞ்சிருச்சுன்னு மாத்திரைகள் சாப்பிடுவோம். இதெல்லாம் வந்து ஃபுட் சப்ளிமெண்ட்னு சொல்கிறது. இதை வந்து டாக்டர்களே ப்ரிஸ்கிரிப்ஷனில் எழுதுவாங்க. இப்போ இந்த மாதிரி பொருட்களை வந்து, அதாவது மருத்துவ சம்மந்தமான இந்த ஃபுட் சப்ளிமெண்டெல்லாம் இவர் கடந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து சொந்த பிராண்டு அதில் தயார் பண்ணியும் சரி, மற்ற பிராண்டுகளில் கேட்டாலும் அதை தயார் பண்ணி சந்தையில் கொடுத்துட்டு இருக்காருங்க. இவருக்குன்னு சில இல்லை, பல டாக்டர்ஸ் இருக்காங்க, செயின் ஆஃப் ஸ்டோர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, பல கடைகள் இருக்கும், அவங்கெல்லாம் வந்து அவங்க பிராண்டில் போட்டு கேட்பாங்க, அதையும் இவர் தாராளமாக செஞ்சு கொடுத்துட்ருக்காரு. இவரோட தொழிலை வந்து விற்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். என்னங்க வேலை போகும் அப்படின்னு கேட்டிருந்தேன். அவர் சொன்னார், ஒரு மாதத்துக்கு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி ரூபாய்க்கிட்ட வந்து டர்ன் ஓவர் பண்ணுறேங்க. நான் இந்த தொழிலை வந்து நான் கொடுக்க விரும்புகிற வேலை வந்து 8 கோடி ரூபாய்க்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். ஏன்னா 20 வருஷமாக வளர்த்து எடுத்துருக்கேன் அந்த கம்பெனியை, குட்வில்க்காக தான். இப்போ சரக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி ரூபாய்கிட்ட சரக்கு அவுட்ஸ்டாண்டிங், மார்க்கெட் அவுட்ஸ்டாண்டிங் இருக்கும். மற்றபடி குட்வில்லுக்கான பணம் தான். அப்போ வாங்குற வர்றவங்க எப்படி அதை எடுத்து நடத்துவாங்க? திடீர்னு வெளிநாட்டுக்கு வந்து அவங்களால அந்த தொழில் எடுத்து நடத்த முடியாது. 8 கோடி ரூபா கொடுத்து வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி எடுத்து நடத்துவாங்கன்னு. அதுக்கு அவர் சொன்னார், இல்லைங்க நான் கூடவே இருந்து அவங்களுக்கு வேலை செஞ்சு கொடுக்குறாருந்தா எனக்கு ஒரு சேலரி போட சொல்லுங்கள், நான் செஞ்சு கொடுக்குறேன் தாராளமாக அப்படின்னு சொன்னார். மற்றபடி வேறு எதுக்காக நீங்கள் அந்த தொழிலை விற்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். எனக்கு அடுத்த தலைமுறைகள் எல்லாமே அவங்க இந்த வெளிநாட்டோட படிப்புக்கு அவங்க வேறு லெவலில் போயிட்டாங்கங்க. எல்லாம் கம்ப்யூட்டர், போக்குவரத்து, மற்ற கம்பெனிகள் அப்படின்ற லெவலில் ரொம்ப ஹை லெவலில் போயிட்டாங்க. இந்த ட்ரேடிங் லைனுக்குள்ளே அவங்க வர விரும்பலை. அதனால் நான் கொஞ்சம் இதை விற்றுட்டு கூடவே இருந்து நான் இதை நடத்தியும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேங்க. சரி, ஓம் குரூப்பை நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், உங்கள்கிட்ட சொன்னால் உலக தமிழர்களுக்கு போய் சேரும்னு நான் நம்புகிறேன். அதே நேரத்துக்கு நீங்கள் என்கிட்ட டைரெக்டாக நீங்கள் வந்து பார்ட்டி இருந்ததுன்னா சொல்லுங்கங்க, நம்ம பேசுவோம், மேற்கொண்டு பேசுவோம்னு சொல்லியிருக்காரு. ஸோ யாரும் இந்த மாதிரி ஃபுட் சப்ளிமெண்ட் கம்பெனி, இது என்ன 40 விதமான ப்ராடக்ட்க்கு வந்து லைசன்ஸ் வச்சுருக்காங்க அவங்க, இதை வந்து எடுத்து நடத்தணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க, இந்த கம்பெனியை வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக தொடர்பு கொள்ளுங்க. பட் அவர் வந்து ஒரு டைம் பேமெண்ட்டில் தான் கொடுத்து வாங்க விரும்புகிறாரு. பட் கம்பெனியெலாம் வந்து நீங்கள் பார்க்கலாம், அவங்களோட பண்ணி வச்சுருக்க பிஸ்னஸை பார்க்கலாம். அவங்க 790 கிளைண்ட்டுக்கு மேலே வச்சுருக்காங்க அவங்க, அவங்களையும் நீங்கள் போய் சந்திக்கலாம். இது வந்து வெளிநாட்டில், சரியா இந்தியாவில் இல்லை. இந்த கம்பெனியை வாங்குறதுக்கு விருப்பம் இருந்ததுன்னா தாராளமாக வாட்ஸ்அப்பில் மேலே நம்பர் கொடுத்துருப்பேன், காண்டாக்ட் பண்ணுங்கள்.